Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கோபிநாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரீட்டைல் ட்ரேடர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடுக்குள்ளே போகலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு ஒரு 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அங்கேருந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த லோவை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து மேலே ஏறும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபீஸில் பைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 100 ரூபீஸ் ஆகேன்னு போகும், இல்லை 75 போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, 75 ரூபீஸ் போகுதுன்னு வச்சா கூட நமக்கு வந்து 25 ரூபீஸ் வந்து இந்த ஸ்விங்கில் ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸ்விங் அப்படின்றது இப்போ ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஊஞ்சல் எப்படி ஆடும்? இப்படி ஆடும் இல்லையா? ஸோ கரெக்டு தானே? அப்போது ஒவ்வொரு வாட்டி லோ வந்துச்சுனாலும், பின்னாடி போச்சுன்னா முன்னாடி வந்து தான் தீரணும் அந்த ஊஞ்சல். கரெக்டு தானே? அதே போல் ஒவ்வொரு வாட்டி முன்னாடி போனாலும் பின்னாடி வந்து தான் தீரணும். ஸோ ஒரு ஊஞ்சல் வந்து நேராக முன்னாடி போயிட்டே இருக்காது. அந்த மாதிரி ஸோ ஸ்விங் அப்படின்றது அதுதான். ஸோ மேலே ஏறினா கீழே இறங்கணும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாக் மேலே ஏறிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இறங்கும். அந்த பாட்டமை கண்டுபிடிச்சி அங்கேருந்து ட்ரேட் எடுத்து மறுபடியும் அகைனுக்கு ஹை போகும்போது செல் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விங் ட்ரேடிங் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு பல மெத்தட்ஸ், பல ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வச்சுருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸு, கமாடிட்டி, கரன்சி, கிரிப்டோ, ஸோ எல்லாத்துலேயுமே கூட நீங்கள் பண்ண முடியும். ட்ரேடிங்கை பண்ணுறீங்க, ஸ்விங்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேருக்கு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேமில் எதுலங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் பண்ணலாம். மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15, 30 மினிட்ஸ், 1 hour, 4 hours, 1 day, 1 week. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். நானே வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ்லெஸ், 50-50 தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டருக்கும் 50-50 தான். சரிங்களா? 50% தான் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதே போல் ப்ராபபிலிட்டியுமே 50% தான். பட் நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த 50%ஐ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? நான் யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டரோட பேர் மூவிங் ஆவரேஜ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூவிங் ஆவரேஜ் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ட்ரேடிங் செட்டப் இல்லைனா ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வேணாலும் பண்ணலாம், எந்த இண்டெக்ஸில் வேணாலும் பண்ணலாம், எந்த ஒரு கமாடிட்டி கரன்சி எதில் வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட மெத்தடுன்னு சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து டெய்லி வந்து இப்படி ஏறிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து இப்படி அது கூடயே ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஸோ ஏறுது அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜும் கூடயே ஏறும். எப்போது இது இறங்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போயே ஸ்டேபிள் ஆகிடும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் கட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்படி இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், இது லேட்டாக இறங்கும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இப்படி இறங்குது அப்படின்னா இதுவும் கூடயே சேர்ந்து இறங்கும். ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் திரும்ப ஏறி இந்த லைனை கட் பண்ணிடும். கட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இது மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். கன்சாலிடேட்டட் ப்ரைஸில் இப்படி ஏறுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் டைமில். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் இது எஃப்என்டோ ஸ்டாக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை இண்டெக்ஸ்ன்னு நினச்சாலும் சரி, ஷார்ட் ட்ரேடர் இல்லைனா வந்து பியரிஷ் ட்ரேடர் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கட் ஆகுது இல்லையா, கட் ஆகி க்ளோஸ் வச்சு அடுத்த நாள் வந்து அந்த லோவை வச்சு நீங்கள் வந்து ஒரு செல் ட்ரேடு இல்லைனா புட் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்து வைக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். அதே போல் இங்கே கட் ஆகும்போது இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு புது என்ட்ரி அடுத்த கேண்டிலோட ஹையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் இல்லைனா வந்து ஸ்டாக்கை பை பண்ணுறது இல்லைனா இண்டெக்ஸில் ஃபியூச்சர் பை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பையும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த நார்மல் பை அண்ட் செல்லை பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட். இதிலே வந்து மூவிங் ஆவரேஜ்லேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி போயிட்டுருக்கு. அப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இப்படி ஏறிட்டுருக்கும் இல்லையா. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிதுன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருவாங்க. சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப ஏறுவாங்க. ஓகேவா, இந்த மூவிங் ஆவரேஜ் இப்படியே போயிட்டே இருக்கும். திரும்ப ஒரு நாள் திடீர்னு வருவாங்க, இங்கே சப்போர்ட் எடுத்துருவாங்க, திரும்ப ஏறுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வந்து ரிவர்ஸல் எடுக்குதா அப்படின்றத பார்க்குறோம். ரிவர்ஸல் எடுக்குது அப்படின்னா இங்கே ஒரு பையை பண்ணுறோம், இங்கே ஒரு பையை பண்ணுறோம். ஸோ அகைன் இங்கே செல் பண்ணிடுறோம் ரிவர்சல் ஆகும்போது, சரிங்களா. ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ப்ரீவியஸ் ஹையை வச்சு எக்ஸிட் இருக்குது ஒரு மெத்தடு, இல்லை அப்படின்னா பழைய ஹை எங்கேயாவது இருக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணலாம். இல்லைனா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இந்த டாப்பில் ஏதாவது வந்து பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்தியும் எக்ஸிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து பையிங் சைடு. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இங்கே பை எடுப்பீங்க ரிவர்சல் ஆகும்போது, எக்ஸிட் இங்கே. திரும்ப வந்து இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணும்போது ரிவர்சல் ஆகுதான்னு செக் பண்ணுறோம், பை எடுக்கிறோம், ஹை போயிட்டு செல். ஓகேங்களா, இது வந்து ஒரு மெத்தட். இதே மாதிரி ஸ்டாக் வந்து மூவிங் ஆவரேஜ் டவுனில் போயிட்டுருக்கு, ஸ்டாக் வந்து கட் ஆகிடுச்சு, கட் ஆகி இப்படி கீழே போயிட்டு இருந்த ஸ்டாக்கு திடீர்னு ஒரு நாள் மேலே ஏறி வராங்கன்னா செல் ஆன் ரைஸ். அப்போது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே ஹை வரும்போது ரிவர்சல் ஆகும்போது நம்ம செல் பண்ணிட்டோன்னா அழகாக கீழே போயிட்டு இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். சப்போர்ட் இருக்கும், இல்லைனா வந்து ப்ரீவியஸ் லோ கூட பையிங் பண்ணலாம், இல்லைனா வந்து கேண்டில் ஸ்டிக் ரிவர்சலுக்கு பையிங் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ செல் பண்ணி பை பண்ணலாம், இல்லைனா புட்டு கூட வாங்கி வைக்கலாம். ஸோ அகைன் இந்த ஸ்டாக் இங்கே வரும்போது இங்கே ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ ரிவர்சல் ஆகுது, கீழே வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தட், மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு மெத்தடு மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு, சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸில் எப்படி இருக்குது, இல்லை நிஃப்டியில் எப்படி இருக்குது, இல்லைனா வந்து கரன்சியில் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதே போல் மூவிங் ஆவரேஜ் செட்டப்பையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ட்ரேடிங் வியூவோட வெப்சைட்டு, நீங்கள் ட்ரேடிங் வியூ எடுக்கலாம், இல்லைனா உங்கள் ப்ரோக்கரேஜில் என்ன சார்ட்டிங் டூல் கொடுக்குறாங்களோ அதை கூட யூஸ் பண்ணலாம். அதில் இண்டிகேட்டர்ஸ் போங்க, ஜஸ்ட்டு வெறும் மூவிங் ஆவரேஜ்னு இருக்கும், அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை, சரிங்களா. ஸோ இதில் வெறும் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இங்கே செட்டிங்ஸ் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லென்த்தில் நீங்கள் 50 அப்படின்றத வைக்கணும். மூவிங் ஆவரேஜ் 50 இது, சரிங்களா. வச்ச உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கும். ஸோ இப்போ இதைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆகும்போது பையு, அகைன் பிரேக் ஆகும்போது செல்லு, கரெக்டாக. அடுத்தது ஒவ்வொரு வாட்டி கீழே வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸில் செல்லு, மறுபடியும் வந்து லோவில் பை, கரெக்டாக பண்ணுவோமா. ஸோ அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடே பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சால் உடனே என்ன பண்ணிடுவோம், இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து பைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சொல்கிறேன், நிஃப்டி தான் சொல்கிறேன், 16,151 போயிடுச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு பை எடுத்து ஜஸ்ட் வெயிட்டிங் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கும். July 15th என்ட்ரி, September 23rd எக்ஸிட். ஓகேங்களா, நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே அது வந்து எக்ஸ்பைரிஸ் வந்திருந்தாலும் எக்ஸிட் ஆகிருப்பீங்க, இல்லைனா ஃபியூச்சர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஃபியூச்சர் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படி பை பண்ணியிருந்தால் கூட 17,350 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதை பாருங்கள், 16,000லேருந்து 17,350, 1,350 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு, இன்ட்டு 15 போட்டுக்கோங்க எவ்வளோ ப்ராஃபிட் வருன்றது தெரியும், சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்டு லோ கட் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் இங்கே செல் பண்ணியிருப்பீங்க, ஒரு சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஆமாம், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இது சப்போர்ட். அப்போ செல் பண்ணவங்க இந்த இடத்துல கூட எக்ஸிட் பண்ணலாம், ஃபியூச்சர் செல் பண்ணி இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 17,340 17,744, நம்ம லோ வேணாமே, 17,800 வச்சுருப்போம், ஒரு 500 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது மெத்தடில் தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், இங்கேருந்து ஏறி போயிட்டுருக்காங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்ட வந்த உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, நல்லா கிளியராக தெரியுது, ரெட் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க, டவுன் ட்ரெண்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலோட லோவில் நம்ம செல் பண்ணுறோன்னு வச்சுப்போம், 17,307. அகைன் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுப்பாங்கன்றது தெரியும், 17,900. ஸோ 16,900, ஓகே. ஸோ 17,300லேருந்து 16,900ன்றது ஒரு 400 பாயிண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த கேண்டில் அந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணும்போதும் ரிவர்சல் வருது, ஸோ செல் ஆகுது. திரும்ப போகிறாங்க, டச் பண்ணுறாங்க, இதோட லோவில் வந்து நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா வேறு லெவல் ப்ராஃபிட். அதே போல் திரும்ப போய் டச் பண்ணுறாங்க, இந்த கேண்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸே வைக்கலை, மேலே க்ளோஸ் வச்சால் தான் நம்ம பாசிட்டிவாக போகணும் இல்லையா.
அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் வைக்காமல் ரிவர்சல் கேண்டிலும் பதிவு பண்ணி லோ கட் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். சூப்பரான ப்ராஃபிட். அகைன் போகிறாங்க, அகைன் லோ கட் ஆச்சுன்னா ப்ரோ சூப்பரான ப்ராஃபிட்டு. ஸோ இவ்வளோ போயிட்டுருக்கு. ஸோ இது நிஃப்டியில் நடக்குது. சரி, ஸ்டாக்ஸில் நடக்குதா செக் பண்ணுவோம். ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி போகிறாங்க. க்ளோஸ் வச்சாங்களா? இல்லை. அதனால் வந்து இந்த கேண்டலோட லோவில் வந்து புட்டு புட்டு இல்லை செல்லு, ஃபியூச்சர் செல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஷார்ட் செல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா அழகாக 2546 செல்லு ஸ்விங் லோ, இல்லைனா வந்து சப்போர்ட். சப்போர்ட் ப்ளேஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இல்லை இந்த சப்போர்ட்டில் கூட போகலாம், இல்லை இந்த சப்போர்ட்டில் கூட எக்ஸிட் ஆகலாம். உங்கள் விருப்பம் தான். எப்படி பார்த்தாலுமே 2546 2,432 மினிமம் ப்ராஃபிட்டு. அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 2,342 மேக்ஸிமம் ப்ராஃபிட் போகிறதுக்கு 2,300 வரைக்கும் போயிருக்கும். அகெயின் இங்கேருந்து திரும்ப இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் செல் ஆகுறாங்க. ஸோ சப்போர்ட் பிளேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதுமானது ப்ராஃபிட். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணுறாங்க, திரும்பவும் பிரேக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் தான். 2,400 2,295. ஸோ நல்ல ப்ராஃபிட் தான். இல்லை அதுக்கப்புறமும் பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா 2,181 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு நல்ல விஷயம். இது ஒரு மெத்தடு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணல, எந்த ஒரு விஷயமும் பண்ணல. எல்லாமே வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும். ஓகேங்களா? நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காமிக்கிறதுனால இது ஒரு 2-3 days ஆகலாம், 5 days ஆகலாம், 10 days ஆகலாம். அதுவே நீங்கள் வந்து இதை டைம் ஃப்ரேம் குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத செக் பண்ண போகிறோம். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் விஷயம் அதுதான், ஃபஸ்ட்டு மெத்தட். அந்த மெத்தட் படி லோ கட் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனோ இல்லை ஸ்டாக்ஸை செல் பண்ணுறதோ இதை மாதிரி பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், 2,393 செல் பண்ணிட்டீங்க. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த இடம் 2,315. அப்போது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 4 days பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஹிட்டு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கேருந்து லோவிலேருந்து இந்த லோ வரைக்கும் கிட்டத்தட்ட 4% கிட்ட வருது. ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துருக்க முடியும். அகெயின் இங்கே வரீங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகுதான்னு பார்க்குறோம், இல்லை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுனால பைக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல செல். ஸோ எக்ஸிட் பண்ணுறீங்க. 2,357 2,422 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஸ்பெஷல். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது 4 hours வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்தால் செல்லு, ப்ராஃபிட் சூப்பராக போயிருக்கு. இங்கே ரிவர்சல், இங்கே செல், ப்ராஃபிட் சூப்பராக போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம், டவுன் போகிறத பார்த்துட்டு இருந்திருப்போம், இப்போ அப்பு போகிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே பையே சப்போர்ட் பிளேஸ் இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட்டு. ஸோ எக்ஸிட்டு. அதுக்கப்புறம் அகைன் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் திரும்பவும் மூவிங் ஆவரேஜ்கிட்ட எப்போ வருதுன்னு பார்க்குறோம். வருது, ரிவர்சல் ஆகுது. ஸோ இங்கே என்ட்ரி, சப்போர்ட் பிளேஸ் இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் எக்ஸிட்டு. அகைன் எப்போ வருது? இங்கே வருது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸிட்டு. ஸோ இங்கே தான் லோ பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செல்லு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டு, திரும்பவும் செல்லு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் பண்ணலாம், எந்த இண்டெக்ஸ் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் ஒரு மாதமாச்சும் மினிமம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டைம் டெஸ்ட்டும் பண்ணணும். டைம் டெஸ்டிங்னா பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது, ரியலாக வந்து பண்ணுறது தான் டைம் டெஸ்ட்டு. முன்னாடி நடந்ததை யூஸ் பண்ணுறது பேர் வந்து பேக் டெஸ்ட்டு. சரிங்களா? பேக் டெஸ்ட்டும் பண்ணணும், டைம் டெஸ்ட்டும் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு. சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட ஆப்க்கான லிங்க், கோர்ஸ்க்கான லிங்க், டெலிகிராம் சேனலுக்கான லிங்க், அதர் சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.